அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த தேவகி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னோட விளக்கங்களையும் தாரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசி பேசி விட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, நீங்க பதிவுக்குள்ள போவோம். தேவகி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொறாம குணம் அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க. மூணாவது பாயிண்ட், அடிக்கடி ஞாபகம் மறதி இருக்கும். நாலாவது பாயிண்ட், படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட், ஃபுட் பாய்சன், சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வாமை ஃபுட் பாய்சன் ஆகும். ஆறாவது பாயிண்ட், அப்பா அழகானவராக இருப்பார். ஏழாவது பாயிண்ட்டு, உங்களுடைய பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு பெண் தேவதையை வழிபட்டு வந்திருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தாலி பறிப்பு சம்பவம், அதாவது நீங்கள் கனவு கூட தகராறு காரணமாக நீங்களே தாலியாத்து எறிகிறதோ, அல்லது உங்கள் கணவர் உங்கள் திருமாங்கலி தாத்து எறிகிறதோ, அல்லது குளிக்கிறப்போமோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்கள் திருமாங்கலையும் கலண்டு விழக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், ஒரு முறை உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு உண்டான கண்டம் நீங்கிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒன்பதாவது பாயிண்ட், உடல் சூடு உங்களுக்கு அதிகம், அதனால் வயிற்று வலி தலைவலி அடிக்கடி வரும். பத்தாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் துர்மரணம் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ இறந்தவங்க உண்டு. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையில, ஸோ அவசியம் அவங்க ஆத்மா சாந்தி செஞ்சே ஆகணும். பதிமூணாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்து அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனை, திருப்தி இல்லாத சூழ்நிலை, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கும் சரி உங்க அண்ணன் மனைவி தங்கச்சி மனைவிக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். பதினாலாவது பாயிண்ட், பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட், தனிமை விரும்பியா இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட், ஈகோ குணம் இருக்கும். பதினேழாவது பாயிண்ட், என்னடா வாழ்க்கை அது பெசாரி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கிட வேண்டாம். பதினெட்டாவது பாயிண்ட், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட், அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்க பேச நீங்க நம்பிட மாட்டீங்க. இருபதாவது பாயிண்ட், வாய் பேச்சால பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 21வது பாயிண்ட், குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. 22வது பாயிண்ட், எதையுமே பெருசாக பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க. 23வது பாயிண்ட், தாய்மாமா உறவு பகையாகும். 24வது பாயிண்ட், அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். 25வது பாயிண்ட், அப்பாவளி சொந்தக்காரங்களால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது, எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது. 26வது பாயிண்ட், அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 27வது பாயிண்ட், கணவர் புத்திசாலியாக இருப்பார். 28வது பாயிண்ட், கணவருக்கு பிடிவாத குணம் உண்டு. 29வது பாயிண்ட், கணவருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 30வது பாயிண்ட், கணவர் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். 31வது பாயிண்ட், கணவருக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 32வது பாயிண்ட், ஆண் குழந்தை யோகம் உண்டு உங்களுக்கு. 33வது பாயிண்ட், அழகான கணவர் அமைவார். 34வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 35வது பாயிண்ட், கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. 36வது பாயிண்ட், நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. 37வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அறுப்பாயுள்ள இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினச்சி நீங்கள் அம்மாவாசத்தோடும் தயிர் சாதானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 38வது பாயிண்ட்டு, சுய முயற்சியால் முன்னேறுவீங்க. 39வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 40வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்துங்கிறது இருக்கும். 41வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 42வது பாயிண்ட்டு, இடம் வீடால் லாபம் உண்டு. 43வது பாயிண்ட்டு, இளம் வயதிலேயோ அல்லது 40 வயசுக்குள்ளேயோ அப்பாவோ இழந்திருப்பீங்க. 44வது பாயிண்ட்டு, தூக்கம் சரியாக வராது. 45வது பாயிண்ட்டு, கன்னி உண்டுங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கன்னின்னு சொல்லுவோம். இந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம். ஸோ கன்னி தேவதையை அவசியம் வழிபடணும். கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அதுக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அதுபடி வழிபடுங்க. 46வது பாயிண்ட்டு, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும். ஸோ அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. 47வது பாயிண்ட்டு,
குதிங்கால் வலி, அதாவது உங்களுக்கு வந்து பாத வலி, பாதத்தில் குதிங்கால் வலி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 48வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு, உயர் அதிகாரி ஆகக்கூடிய யோகம் உண்டு. 49வது பாயிண்ட்டு, லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. இத்துடன் தேவகி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.